ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹெல்த்தியாக இருங்க, சேஃப்டியாகவும் இருங்க. வாங்க, இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான குயிக்காக செய்கிற சட்னி ரெசிபி தாங்க. அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு பவுல் நிறைய நான் மணத்தக்காளி கீரையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முடி தேங்காயை பீஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு பிஞ்ச் இஞ்சி, அஞ்சு பல் பூண்டு, மூணு வரமிளகா நீங்கள் கூடவோ கூட்டவோ குறைச்சிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சைக்கடல பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் போல் துவரம் பருப்பு, அதேமாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் போல் அரிசிங்க, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் பார்த்துக்குங்க, நான் புளி எடுத்திருக்கேன், போதும். அப்புறம் தாளிப்புக்கு எண்ணெய் இவ்வளோதாங்க. இதை வச்சு நம்ம சட்னி ஒரு ஹெல்த்தியான சட்னி பார்க்கலாம். வாங்க, எப்படி செய்யலான்னு. ஒரு கடாய் எடுத்துட்டேங்க, நல்லா சூடான உடனே நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு நான் பச்சைக்கடல பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன், அது கூடவே துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை லைட்டாக கொஞ்சம் வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டு இது கூட மறுபடியும் நாம் உளுத்தம் பருப்பு போட்டு வறுத்துக்கலாங்க. உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா லைட்டாக வறுத்தா போதுங்க, ரொம்ப கருகிற அளவுக்கு வரக்கூடாது. செவந்து வந்தோடனே போதுங்க, ஸ்மெல்லாம் நல்லா வந்தோடனே போதும். இப்போ நாம் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அதே கடாய், ஹீட்டான கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எடுத்து வச்சுருக்க அரிசியை டக்குன்னு வறுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுங்க. மூணு வரமிளகாயை ஆட் பண்ணியாச்சு. இதையும் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதையும் ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது அதே கடாயில் கொஞ்சம் ஸ்வீட்டான உடனேமே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான உடனே நம்ம வதக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, இந்த மூணையுமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா வதங்கணுங்க. சின்ன வெங்காயம் பச்சை ஸ்மெல் இருக்கக்கூடாது. கூடவே நம்ம கருவேப்பிலையும் போட்டு வதக்கி எடுத்துக்கிறோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், இப்போ நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இதையும் ஒரு பவுலுக்கு தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மணத்தக்காளி கீரை, அதை ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்க போகிறோங்க. பாருங்கள், நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா வதக்கணுங்க. கீரைக்கு எப்போவுமே சால்ட்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடக்கூடாதுங்க. ஏன்னா கீரை எண்ணெயில் வதக்கி வெந்த உடனே பார்த்திங்கன்னா சுருண்டு வந்துடும், அதனால் நம்மளுக்கு உப்பு தெரியாது. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் ஒரு பவுலு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் இருக்குது இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா புளி, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு நாம் தண்ணி இல்லாமல் குற குறன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. பாருங்கள், நான் இப்போது தண்ணி ஆட் பண்ணாமல் எவ்வளோ கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு. இப்போது இதில் நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மணத்தக்காளி கீரை, இப்போ இது நாளையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இது கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் தாங்க சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், லைட்டாக குறகுறப்பாக இருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நான் இப்போ ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ ஹெல்த்தியாக டக்குன்னு சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.